ஒரு 14 15 வருஷமா இதை பத்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தேடிட்டே இருந்தேன். இதுக்கான கிளாஸ் வகுப்பு எடுக்கிறதோ மற்றவங்க சொல்லி தரவங்களோ ஆள் இல்லாமே போயிடுது. திருக்கணிதம் வாக்கிய முறை இதெல்லாம் போட்டு பழகிட்டு இதுக்கு வந்து பலன் சொல்லும் முறை அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு முழுமையான ஒரு இது இல்லைங்க. நாமளே பார்த்து இது தெரிஞ்சத சொல்ற மாதிரி தான் இருந்தது. இதில் இதை நான் கத்துக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, திருமணமாகி ஒரு 15 வருஷம் 14 வருஷம் முழுமையா குழந்தை இல்லைங்கய்யா. இது மாதிரி நிறைய இதெல்லாம் ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் ஒரு 10 லட்சம் அந்த அளவுக்கு செலவு பண்ணிக்கங்க. எதுவுமே இல்லை, பலனே இல்லை, நம்ம போறது வேஸ்ட் அப்படிங்கறத இருந்தது. இதுக்கு அப்புறம் தான் புது யுகம் டிவியில ஐயா அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப இது பார்த்துட்டு மத்தியானம் 11 மணி இருக்கும், ஐயா இங்க இன்னார்த்து ராசி பலன் சொல்றாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ஸ் சொன்னாங்க. போய் பார்த்தேன், கொஞ்சம் இது லக்னம் இதெல்லாம் மாத்தி சொன்னாங்க. இப்படி மாறும் அப்படின்னு, இது என்ன இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் இந்த மெத்தேடு ஈஸியா இருக்க, இது வந்து நாம எப்படியாச்சும் கத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் முன்னேறி இது வந்தாச்சு. ஜான்சே மேம் மூலமா இதை வந்து கத்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அப்ப இருந்தது பொருளாதாரம் என்னுடைய இது வேற, இப்ப இருக்கிறது வேறையா போச்சு. ஒரு சாம்பிள் சொல்லிட்டுமாங்க, என்னோட ஜாதகம் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படிங்கறது. இத ஏஎல்பிக்கு உள்ள வித்தியாசம் ஈஸியா இருக்கு, இது வந்து ஆராய்ச்சி சொல்ல முடியாம போயிடுச்சு. ஜென்ம லக்கணம் கன்னி, இதுல இருந்து 25 வருஷம் அப்படிங்கிற இதை போயிட்டோம்னா விருச்சகத்துக்கு போயிடுது. ஏஎல்பி விருச்சக அதிபதி செவ்வாய் 10ல் சிம்மத்துல இருக்காங்க. இது 10 வருஷம், இது வந்து விசாகம், அதுவும் செவ்வாய் இதுலயே இருக்கு, 10லயே இருக்கு. குரு செவ்வாயும் 10லயே இருக்கு, பாவக அதிபதியும் இருக்கு, நட்சத்திர அதிபதியும் அதுலயே இருக்கு. அதுக்கு அடுத்தது அந்த 10 வருஷங்கிறது ஏகப்பட்ட செலவு அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து ஏஎல்பி போய் இந்த ஆண்டு வந்துருச்சு 34 வயசு அப்படிங்கிறப்ப ஈஸியா குழந்தை 9ஆம் பாகத்துல குரு இருக்கு, செவ்வாயும் அதுலயே இருக்கு, கிடைச்சிருச்சு. இது இந்த ஏஎல்பி நான் வந்திருந்தேன்னா நான் வந்து ரொம்ப பொருளாதாரம் இவ்வளவு வீழ்ச்சி அடைஞ்சிருக்காது, ரொம்ப சிரமமான நிலைக்கு போயிட்டேன். இந்த மாதிரியான ஒரு மெத்தேட் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கிடைச்சிருச்சு. முன்னாடியே கிடைச்சிருந்ததுன்னா ரொம்ப பெருமையா சந்தோஷமா ரொம்ப இருக்கும். இப்ப எல்லா இதுக்கும் கிடைச்சும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்காங்க. இதுதாங்க கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது. இப்ப கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னொரு ஜாதகம் ஒன்று பார்த்தாங்கயா, இது சொல்லிட்டுனாங்கயா, ஏஎல்பி வந்து விருச்சகம், இது வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. இது இப்ப 2 மாதத்துல முடிய போகுது. அடுத்தது வந்து மிதுன ராசியில ஏஎல்பி வருதுங்கயா. இது 2ஆம் பாகத்தை பத்தின கேள்வியா வந்தது. ஆயிலி நட்சத்திரம் 4, புதன் வந்து கும்பத்துல இருக்காங்க. இப்ப படிப்புக்காக வந்து கேட்டாங்க, இது இவ்வளவு நாளைக்கு நல்லா இருந்தது. இப்ப வந்து +2 பிடிக்கக்கூடிய பொண்ணு, புதன் வந்து கும்பத்துல இருக்கு, இந்த சனி வந்து 2ஆம் பாகத்துல இருக்கு. இப்ப ஆயில்ய நட்சத்திரம் 3-4 வரும்போது கல்வி தடைபடுது, ஏன் பொண்ணை நிறுத்துறதுக்கு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா இது வந்து திருமணம் முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, இந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவ்வளவு நாளா இது பார்த்து சொன்னப்போ உங்க பொண்ணு நல்லா இருக்கும், வேலைக்கு போகும், இது மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். இப்ப லக்னம் அப்படிங்கறத நகர்த்தி சொல்லும் போது இவ்வளவு நாளா இப்படி சொல்லிட்டு இருந்தீங்க, இது இப்ப இப்படி சொல்றீங்களா, இது மாதிரி தான் சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுமேல இப்படிதான், இது வந்து ஏஎல்பி மெத்தேட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப துல்லியமாகவும் இருக்கு, ரொம்ப கச்சிதமான முறையாகவும் இருக்கு. இதை கண்டுபிடிச்ச ஐயா அவர்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி. அடுத்த ஒரு சூழ்நிலையில ஐயாவை சந்திப்பேன். ரொம்ப இந்த மெத்தேட் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது, இதையும் தாண்டி ஒரு இது இனி வர முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு முறையில கண்டுபிடிச்சு அமைச்சு கொடுத்துருக்காரு. இது எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லா குருமார்களும் ஆச்சு, எல்லோருக்கும் மரமார்ந்து நினைச்சீங்க.